வெல்கம் டு சப்தாவின் செய்திகள். நான் உங்க சப்தா. இது வரைக்கும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். பருப்பில் வந்து ஒரு தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மட்டும் கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். ஒரு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சாம்பார் வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் சூடு எழுச்சி இதில் நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியுது, இதில் நம்ம வெந்தயத்தையும் உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், உளுந்தம்பருப்பும் செவந்துடுச்சு, இதில் நம்ம காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, இதில் நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்னா போடணும்னு இல்லை, நீங்கள் எந்த வெங்காயத்தை வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வணங்கிடுச்சு, இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வணக்கிட்டேன். இதில் வேக வச்ச பருப்பு தண்ணியை பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சாம்பார் தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வேவிட்டா அந்த வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு, இதில் நம்ம மீதி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியும் புளி கலசலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பருப்புலே பெருங்காயம் போட்டு வேக வச்சனால இதில் வந்துட்டு நான் இப்போ பெருங்காயத்தை ஆட் பண்ணல. சாம்பார் நல்லா கொதிக்குது, இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.